சன்டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சீரியலிலே எதிர்நீச்சல் சீரியலுக்கு மட்டும்தான் ரசிகர்களிடம் இருந்து ஏகபோக வரவேற்பு பெற்றது. அதற்கு காரணம், இந்த நாடகத்தின் கதையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுகளின் யதார்த்தமான நடிப்பும் தான் மக்களை ரொம்பவே கவர்ந்தது. அதிலும் குணசேகரன் கேரக்டர் வில்லனாக இருந்தாலும் அனைவரும் விரும்பி பார்க்க வைத்தது அவருடைய நக்கல் நையாண்டியான பேச்சுதான். அதனாலேயே இந்த நாடகத்திற்கு அதிக வரவேற்பு கிடைத்து சிம்ம சொப்பனமாக அனைவருடைய மனதிலும் உய்யாரத்தில் குடிபுகுந்தது. இப்படி தொடர்ந்து 2 வருடங்களாக மக்கள் மனதில் இடம் பிடித்த இந்த நாடகம் தற்போது தட்டு தடுமாறி பார்ப்பவர்களை வெறுக்க வைத்து வருகிறது. அதற்கு காரணம் புதுசாக வந்த குணசேகரனின் நடிப்புதான். அதாவது, புதுசாக வந்த குணசேகரன் ரொம்பவே வில்லத்தனமாக வார்த்தையிலும் நடிப்பிலும் எரிச்சல் அடைய வைக்கிறார். இதற்கு முன்னதாக நடித்த நடிகர் மாரிமுத்துவிடம் இருந்த காமெடி கலந்த நக்கல், பேச்சிலேயே ஒரு டெரரான லுக், இது எதுவுமே புதுசாக வந்த குணசேகரனிடம் இல்லை. இவர் எப்போதும் வேட்டிய மடிச்சு கட்டிட்டு போலீசை மிதித்து தம்சம் பண்ற அளவிற்கு ரவுடிசம் பண்ணி வருகிறார். அத்துடன் தம்பி மேல ஓவரா பாசம் இருப்பது போல் அக்கறையுடன் பேசுகிறார். ஆனால் பழைய குணசேகரன் கேரக்டர் என்னதான் தம்பி என்று பேசினாலும் பெரும் வாயளவில் தான் மனதார சுயநலம் பிடித்த ஒரு கேரக்டரா தான் இருப்பார். அத்துடன் யாராவது எதிர்த்து பேசினாலும் அவர்களுக்கு சரியான நேரத்தில் கவுண்டர் கொடுத்து அவர்களை கலாய்த்து விட்டு பேசுவார். இப்படி இவர் கேரக்டரை ஒவ்வொன்றாக பார்த்து ரசித்து வந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இந்த குணசேகரின் நடவடிக்கைகள் இருக்கிறது. முக்கியமாக அந்த குணசேகரன் எதற்கெடுத்தாலும் யாரையும் அடிக்கிறதுக்கு கை நீட்ட மாட்டார். ஆனால் இவரை பொறுத்தவரை முதலில் கைதான் பேசுகிறது. இன்னும் சொல்ல போனால் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை மட்டம் தட்டி பேசினால் கூட அவர்கள் முகம் சுளிக்காத அளவிற்கு அது காமெடியாக போய்விடும். ஆனால் இவர் தற்போது வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளை ரொம்பவே கேவலமாக பேசி தரக்குறைவாக நடத்தி அனுப்பி வைத்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு எரிச்சலாக இருக்கிறது. எங்களுக்கு பிடிக்கவில்லை, தயவு செய்து இந்த குணசேகரன் கேரக்டரை மாற்றுங்கள் என்று பலரும் கமெண்ட் பண்ணி வருகிறார்கள். இப்படியே போனால் சன்டிவி டிஆர்பி ரொம்பவே அடிபட்டுவிடும். அதனால் கூடிய விரைவில் குணசேகரன் கேரக்டரில் நடித்து வரும் வேலராமமூர்த்தியை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.